ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபோட்டோஸோட டைமென்ஷன், அதாவது சைஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம ஏதாச்சும் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டாலோ இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் அப்லோட் பண்ண போகிற நம்ம ஃபோட்டோ சைஸ் இவ்வளோ தான் இருக்கணும்னு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஆன்லைனில் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் இருந்து ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி சைஸ் மாற்றிருப்போம். அப்படியும் இல்லைனா நெட் சென்டரில் போய் பண்ணுவோம். பட் சிம்பிளாக நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற எம்எஸ் பெயிண்ட்டை வச்சு எப்படி ஃபோட்டோ சைஸ் சேஞ்ச் பண்ண போகிறோன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்கள் எந்த பிக்கோட சைஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்கை ஃபஸ்ட்டு போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் வித் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஓப்பன் வித் பெயிண்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு பெயிண்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் மேலே இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் ரீசைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பர்சன்டேஜ் பிக்சல்ஸு ஹரிசாண்டலில் 100%, வெர்டிக்கல் 100%னு டிஃபால்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் டிக் மார்க் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டிமீட்டர்லேருந்து பிக்சல் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை பிக்சலை செலக்ட் பண்ணிவிட்டு மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்ற டிக் மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 3.5 வித் 4.5 ஹைட்டில் மாற்ற போகிறேன். ஸோ 3.5 வந்து எனக்கு ஹரிசாண்டல் 132 பிக்சல்ஸில் வரும். வெர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர்லேருந்து நான் 170 பிக்சல் அடுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிக்கலில் நான் 132 170 டைப் பண்ணிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த வித்தில் கொடுத்துருக்காங்க, ஹைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிக்சலில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ரெண்டுத்தையும் டைப் பண்ணி முடிச்சோடனே கீழே ஓகே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 132 x 170 அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் எதில் சேவ் பண்ணும், எந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுமோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் வந்து நம்ம எம்எஸ் பெயிண்ட்டில் ஒரு ஃபோட்டோவை டைமென்ஷன் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ.